ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாளாக போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பப்ஜி மொபைல் லைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக இனிமேல் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் மூணு ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா, ஜங்க் யார்ட் அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறைய கில்ஸும் அடிக்க முடியும். ஸோ இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் பக்கத்தில் வருவீங்க. ஸோ ஜங்க் யார்ட் லொக்கேஷனை வந்து தெளிவாக காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல ஜோன் எல்லாமே வரும். ஸோ இந்த பில்டிங்கோட டாப்பில் தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் இந்த சவுறு மேலே நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஏற முடியும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அகெயின் ஜம்ப் பண்ணீங்கன்னா உங்களால் இந்த டாப்புக்கு வர முடியும். ஸோ யாராலையுமே வந்து நீங்கள் இங்கே இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியாக வந்து நீங்கள் ஹைட் ஆகிக்க முடியும். சப்போஸ் உங்களை ஷூட் பண்ணாங்கன்னா கூட இந்த வாளுக்கு கீழே நீங்கள் படுத்துட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை வந்து நீங்கள் இதுலேருந்து காப்பாற்றிக்க முடியும். இங்கேருந்தும் நீங்கள் ஈஸியாக வந்து கில் பண்ண முடியும். ஸோ ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய கில்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஹவுஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பில்டிங் தெரியும். இது வந்து நம்ம நார்மல் மேப்லேயும் வந்து நிறைய பேர் விளையாடிருக்கோம், அதாவது நார்மல் பப்ஜி மொபைலில். ஸோ அதே லொக்கேஷன் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டீமே வந்து நம்மளை ரஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பில்டிங்கோட மேலே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா இருக்கும், அதில் வந்து நின்றுடுங்க. நின்றுட்டு ஸ்மோக் இருக்கும். ஸோ ஸ்மோக் கிரானேடை என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த செல்ஃப் மாதிரி ஸ்லாப் மாதிரி வச்சுருப்பாங்க பலகையில், அதை நோக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருங்க, தூக்கி அடிக்காதீங்க. அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆகிடும். இப்போ இந்த பில்டிங் உள்ளே போயிடுங்க. பில்டிங் உள்ளே போயிட்டு இந்த முனையில் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்மோக் மட்டும்தான் இருக்கும். அவங்களால உங்களை வந்து பார்க்க முடியாது, பட் நீங்கள் வந்து ஸ்கோப் மூலியமாக படிக்கட்டில் ஏறி வரதை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய நார்மல் பப்ஜி மொபைலில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல, நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து வெறும் ஸ்மோக் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், நீங்கள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரியாது. ஸோ நிறைய பேர் இந்த பில்டிங்கில் தான் வந்து ரஷ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போட்டிருக்கேன். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்மோக் கிரானேட் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹை டாஸில் வந்து தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு அது வெளியில் வந்துடும், இப்போ ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இது எப்படி டக்குன்னு கேன்சல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னொரு ஸ்மோக் வந்து லோ டாஸில் வச்சுட்டு கேன்சல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். ஸோ ஸ்மோக் வரும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தூக்கி போடுற அந்த ஸ்மோக் வந்து ஹை டாஸில் இருக்கணும், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லோ டாஸில் வச்சு ஸ்மோக்கை தூக்கி போடுற மாதிரி பண்ணுங்கள். அகெயின் அது ஃபுல்லாகிறதுக்குள்ளே கேன்சல் பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்மோக் கிரானைட்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக கிரானைட் இதெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இப்போ நான் அகெயின் காட்டுறேன் பாருங்கள், ஒன்று வந்து நான் ஹை டாஸில் வந்து தூக்கி போடுறேன் ஒரு ஸ்மோக் கிரானைடை. ஸோ தூக்கி போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்மோக் ரிலீஸ் ஆகிடும். அகெயின் நான் இப்போ வந்து அது லோ டாஸில் வச்சுட்டு தூக்கி போடுற மாதிரி பண்ணிவிட்டு கேன்சல் கொடுத்தவொடனே அது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிக்கை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூணு ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எந்த ட்ரிக் தெரியும் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லவ் யூ காய்ஸ்.